Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. Windows level நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணனும்னா அதுக்கு பார்த்தா ஒரு சில ப்ரோசிஜர் இருக்குது. அதாவது மொத்தம் வந்து பார்த்தா 4 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா TPM ன்ற ஒரு ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணனும். செகண்ட் ஒன் பார்த்தா UEFI ன்ற ஒரு ஆப்ஷனை பார்த்தா எனேபிள் பண்ணனும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். இப்போ சொன்ன இந்த மூணு பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம பயோஸ் போயிட்டு எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து சப்போர்ட் பண்ணுற ப்ராசஸர் நம்ம சிஸ்டமில் இருக்கணும். இந்த நாலு பாயிண்ட்டும் வந்து இருந்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. மெத்தட் ஒன்று பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெத்தட், மெத்தட் டூ பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் மெத்தட். ஓகே, இந்த மெத்தட் ஒன்னை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் மைக்ரோசாஃப்ட் சொன்ன இந்த நாலு பாயிண்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அஃபிஷியாவே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த நாலு பாயிண்ட் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் TPM, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா UEFI, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட். இந்த மூணு ஆப்ஷனும் நம்ம பயோஸில் போயிட்டு எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ப்ராசஸர். இந்த நாலு பாயிண்ட்டும் உங்கள் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா நீங்கள் அஃபிஷியல் மெத்தட்லேயே இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆனால் இங்கே எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த மூணு பாயிண்ட்டும் நம்ம பயோஸில் போயிட்டு எனேபிள் பண்ணிடலாம். ஆனால் ஃபோர்த் பாயிண்ட் இருக்கல சப்போர்ட் ப்ராசஸ்ன்றது, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் சொன்ன எல்லா ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் அண்ட் ஹை ரேஞ்ச் பிசியோட ப்ராசஸர் தான். அதனால இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் பிசி தான் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மெத்தட் டூ இருக்கு. இந்த மெத்தட் டூ மூலமாக நம்மளால் எந்த சிஸ்டமில் வேணாலும் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் நாலு பாயிண்ட் சொன்னால TPM, UEFI, செக்யூர் பூட் அண்ட் சப்போர்ட் ப்ராசஸர். இந்த நாலு பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நம்மளால் பைபாஸ் பண்ணிட்டு இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். இது எப்படி பாசிபிள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலோட ஓஎஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலமாக நம்மளால் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸை எந்த சிஸ்டமில் வேணாலும் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஒன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மெத்தட் டூ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, மெத்தட் ஒன்ல பார்த்தீங்கன்னா இந்த நாலு பாயிண்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவல் ஓஎஸ் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த நாலு பாயிண்ட்டையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வீடியோ கடைசியில் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த மெத்தடில் நான் நாலு பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னேன், TPM, UEFI, செக்யூர் பூட் அண்ட் சப்போர்ட்டட் ப்ராசஸர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து வரலாம், அதாவது ஃபோர்த் பாயிண்ட்லேருந்து வரலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் ப்ராசஸர். விண்டோஸ் லெவல் ஓஎஸ் சப்போர்ட் ஆகணும்னா மைக்ரோசாஃப்ட் சொன்ன ப்ராசஸர் நம்ம சிஸ்டமில் இருந்தால் மட்டும்தான் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் சப்போர்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் என்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் என்ன ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு வந்து தெரியலனா அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட டிஸ்பிசிக்கு போயிடுங்க, சைக்கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் என்ன ப்ராசஸ் இருக்குன்னு போட்டிருக்கும். இப்போ இந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் லெவல் ஓஎஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகின்ற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல உங்களோட ப்ராசஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டில் உங்கள் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா உங்களால் விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி அந்த லிஸ்ட்டில் உங்கள் ப்ராசஸர் இல்லைனா நம்ம மெத்தட் டூ யூஸ் பண்ணி தான் விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் உங்கள் ப்ராசஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா TPM என்ற ஒரு ஆப்ஷனை நம்ம சிஸ்டமில் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை நம்ம சிஸ்டமில் எனேபிள் இருக்கா இல்லைனா டிசேபிள் இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரன் பேஜ் வரும். இந்த இடத்துல TPM.msc இந்த கமெண்டை டைப் பண்ணி என்டர் கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் சிஸ்டமில் TPM எனேபிள் இருக்கா இல்லைனா டிசேபிள் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டிடும். என்னோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா TPM நாட் ஃபவுண்டுன்னு காட்டுது, அதாவது TPM டிசேபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நான் பயோஸில் போயிட்டு இந்த TPM என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணும். ஓகே, இப்போ இந்த TPM என்ற இந்த ஆப்ஷனை எப்படி பயோஸில் போயிட்டு எனேபிள் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டோன்னே இப்போ அகைன் உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு பயோஸ் மெனு கீயை தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயோஸ்க்கு போய்டும். உங்கள் சிஸ்டமுக்கு என்ன பயோஸ் மெனு கீன்னு தெரிலனா ஒவ்வொரு மதர் போர்டுக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேப்டாப் கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயோஸ் மெனு கீ இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா மதர் போர்டுக்கும் அண்ட் எல்லா லேப்டாப் கம்பெனிக்கும் என்ன பயோஸ் மெனு கீ நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்து உங்கள் சிஸ்டமுக்கு என்ன பயோஸ் மெனு கீன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பயோஸ்க்கு போய்ட்டோன்னே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டிபிஎம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் எல்லா சிஸ்டம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம் என்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு வேறு நேமில் இருக்கும். டிபிஎம் ட்ரஸ்டட் மாடியூல் பிளாட்ஃபார்ம் இல்லை ட்ரஸ்டட் கம்ப்யூட்டர், இது மாதிரியான கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரியான கீவேர்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கள். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரஸ்டட் கம்ப்யூட்டர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிபிஎம். இப்போ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் வந்து பண்ணுறேன், உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம்மை நான் எனேபிள் பண்ணிடுறேன். நான் அகைன் சொல்கிறேன், இந்த டிபிஎம் என்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதே நேமில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பயோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம் என்ற ஆப்ஷனை வேறு வேறு நேமில் கொடுத்துருப்பாங்க. இந்த கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸை உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டிபிஎம் என்ற இந்த ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு பயோஸை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ அதே என் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு டிஎம்பி டாட் MSC-ன்ற கமெண்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிபிஎம் எனேபிள்னு சொல்லி வந்துச்சு. நான் என்னோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் டிபிஎம் என்ற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா யூஇஎஃப்ஐ என்ற ஒரு ஆப்ஷன் நம்ம சிஸ்டமில் எனேபிள் இருக்கணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த யூஇஎஃப்ஐ என்ற இந்த ஆப்ஷன் நம்ம சிஸ்டமில் எனேபிள் இருக்கா இல்லைனா டிசேபிள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் வின் ப்ளஸ் ஆர்கியை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரன் பேஜ் வரும். இப்போ இந்த இடத்துல எம்எஸ் இன்ஃபோ 32 என்ற இந்த கமாண்டை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல பயோஸ் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல யூஇஎஃப்ஐ தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. யூஇஎஃப்ஐ இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் வந்து பண்ண வேணாம். ஆனால் யூஇஎஃப்ஐ இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பயோஸில் போயிட்டு யூஇஎஃப்ஐ என்ற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பயோஸ்க்கு போயிட்டு யூஇஎஃப்ஐ என்ற இந்த ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் உங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டோடனே அகைன் ஆன் பண்ணிட்டு பயோஸ் மெனு கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு பயோஸ்க்கு பார்த்தீங்கன்னா போயிடுங்க. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பூட் என்ற ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூட் மோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் யூஇஎஃப்ஐ தான் வந்து செலக்ட் ஆகியிருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை யூஇஎஃப்ஐ இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் உங்களுக்கு செலக்ட் ஆகியிருந்துச்சுன்னா ஜஸ்ட் யூஇஎஃப்ஐ பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ யூஇஎஃப்ஐயை செலக்ட் பண்ணிட்டோன்னே ஜஸ்ட் சேவ் கொடுத்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டோன்னே அகைன் செட்டிங்க்கு போயிட்டு யூஇஎஃப்ஐ என்ற இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் என்ற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் உங்கள் சிஸ்டமில் விண்டோஸ் ப்ளஸ் ஆர்கியை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ரன் பேஜ் வரும். இந்த இடத்துல லாஸ்ட் டைம் என்ன கமெண்ட் டைப் பண்ணிங்களோ அதே கமெண்டை டைப் பண்ணுங்கள். எம்எஸ் இன்ஃபோ 32 என்ற இந்த கமெண்டை டைப் பண்ணிட்டோன்னே என்டர் கொடுங்க. சிஸ்டம் இன்ஃபர்மேஷனுக்கு போகும். இப்போ செக்யூர் பூட் என்ற இந்த இடத்துல ஆஃபில் இருக்கா இல்லை ஆனில் இருக்கான்னு பாருங்கள். ஆனில் இருந்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ ஆஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் பயோஸில் போயிட்டு இந்த செக்யூர் பூட் என்ற இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த செக்யூர் பூட்டை எப்படி பயோஸில் போயிட்டு ஆன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கோங்க. பயோஸ் மெனுக்கியை ப்ரெஸ் பண்ணிட்டு பயோஸ்க்கு போயிடுங்க. எல்லா சிஸ்டமோட பயோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூர் பூட் என்ற இந்த ஆப்ஷன் வேறு வேறு இடத்துல இருக்கும். நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடியா தரேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா மதர் போர்டிலையும் செக்யூர் பூட் என்ற இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் மதர் போர்டு என்னமோ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிங்க. உங்கள் மதர் போர்டு இந்த பேஜில் கண்டுபிடிச்சிட்டோன்னே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டில் செக்யூர் பூட் என்ற இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு செக்யூர் பூட் என்ற இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்சிஐ மதர் போர்டு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எம்சிஐ மதர் போர்டுக்கு எப்படி செக்யூர் பூட் எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. நான் ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு என்னோட பயோஸில் இந்த செக்யூர் பூட் என்ற இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேத்துக்கு போயிட்டு விண்டோஸ் 10 WHQ சப்போர்ட் என்ற இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு செக்யூர் பூட் என்ற ஒரு ஆப்ஷன் காட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த பேத்துக்கு போயிட்டு விண்டோஸ் 10 WHQL சப்போர்ட் என்ற இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறோன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் என்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு காட்டுது. இப்போ நான் இந்த செக்யூர் பூட் என்ற இந்த ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் என்ற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு அதே என் சிஸ்டமை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என் சிஸ்டமோட செட்டிங்கில் போயிட்டு இந்த செக்யூர் பூட் எனேபிள் ஆயிடுச்சா நான் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செக்யூர் பூட் என்ற இந்த ஆப்ஷன் என் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த 4 பாயிண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ என் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 12 OS இன்ஸ்டால் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும்
நீங்களும் இந்த 4 பாயிண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் உங்கள் சிஸ்டமில் விண்டோஸ் லெவல் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த விண்டோஸ் லெவல் வாய்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் எப்படியோ விண்டோஸ் லெவலோட லீக் ஐஎஸ்ஓ ஃபைல் இல்லைனா டெவலப் ப்ரிவியூ ஐஎஸ்ஓ ஃபைல் பார்த்தினா நீங்கள் வந்து வச்சிருப்பீங்க. அப்படி உங்கள் கையில் இந்த ரெண்டு ஐஎஸ்ஓ ஃபைலும் இல்லைனா மைக்ரோசாஃப்ட்லேருந்து அஃபிஷியலாகவே இந்த விண்டோஸ் லெவலோட டெவலப்பர் ப்ரிவியூ வெர்ஷன் பார்த்தா இந்த வாரத்துக்குள்ள லான்ச் வந்து பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலும் பார்த்தினா யூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் கையில் இருக்கிற அந்த ஐஎஸ்ஓ ஃபைல பார்த்தினா ரிஃபூ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்கள் பென்ட்ரைவில் பார்த்தினா பூட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவலோட ஓஎஸ் பென்ட்ரைவில் பூட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்த்தேன் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸை டுவல் பூட்டில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் ஏதாச்சும் ஒரு டிஸ்க்கை போய் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ பண்ணிட்டு வந்துடுறேன். பார்ட்டிஷன் செட்டிங் போயிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் வேணாம், அதனால் நான் ஃபார்மேட் கொடுத்து டேட் வந்து பண்ணிக்கிறேன். நான் பார்த்தேன் இந்த டிஸ்கில் தான் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்கள் விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா டுவல் பூட்டில் இல்லைனா விஷுவல் பாக்ஸில் ஒரு செகண்டரி ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ப்ரைமரி ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பக் இருக்கும். ஏன்னா இன்னும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸை லான்ச் பண்ணல. ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் பென்ட்ரைவில் பூட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிடுறேன். பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டோனே சிஸ்டம் ஆஃப் பண்ணிடுறேன். பென்ட்ரைவ் ஆகி நீ இன்செர்ட் பண்ணுறேன். பூட் மெனுக்கு போகிறேன். பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலோட இன்ஸ்டாலேஷன் பேஜுக்கு வந்துச்சு. எப்படி நம்ம ஒரு விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டெப்ஸை தான் நம்ம இல்லையும் ஃபாலோ பண்ணோம். ஜஸ்ட் அப்படி நெக்ஸ்ட் தரலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்கில் இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா டுவல் பூட்டில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்கை நான் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சேன். அந்த டிஸ்க்கை நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் தரேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது டைம் வந்து எடுத்துக்கும். ஓகே, நான் இப்போ நான் வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன். A few minutes later. Okay, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. இந்த மெசேஜ் வந்து வந்துட்டோன்னே அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சிஸ்டம் ரீஸ்டார்ட் வந்து ஆகும். ரீஸ்டார்ட் வந்து ஆகிட்டோன்னே அகைன் ஒரு சில விஷயத்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கும். நேமு, பாஸ்வேர்டு, ரிலீஜியன், கீபோர்ட் லேஅவுட்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு சில ஆப்ஷன் எல்லாமே கேட்கும். இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அஃபிஷியல் மெத்தடில் எப்படி இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஏன்னா அது நமக்கு இம்பார்ட்டன் இல்லை. இந்த ஒரு 4 பாயிண்ட் சொன்னல அது எனேபிள் பண்ணோம், அதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன். அதனால தான் இந்த 4 பாயிண்ட்டும் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக சொன்னேன். இன்ஸ்டாலேஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக சொன்னேன். ஓகே, நீங்கள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெத்தடில் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெத்தட் 2 மூலமாக எப்படி விண்டோஸ் லெவல் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெத்தட் 2 பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அந்த கமெண்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் 2 வீடியோ நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இந்த மெத்தட் 2 நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலோட ஐஎஸ்ஓ ஃபைலில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணுறது மூலமாக நம்மளால் எல்லா சிஸ்டம்லையும் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நம்ம மெத்தட் 1 வந்து நிறைய ஆப்ஷன் இல்லாமல் வந்து எனேபிள் பண்ணோம்ல, அது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தட் 2 வந்து பண்ண வேணாம். ஆனால் இந்த மெத்தட் 2 ஒரு சில பிரச்சனையும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த விண்டோஸ் லெவலோட லீக் ஃபைல் ஏன்னா டெவலப்பர் ப்ரீவியூ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா பக் அதிகமாகவே இருக்கும். நம்ம இது இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைல் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணோம்னா இன்னும் வந்து அதிகமாக பக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டதால் தான் இந்த மெத்தட் 2 இன்ஸ்டாலேஷன் வீடியோ நான் அடுத்ததாக அப்லோட் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த மெத்தட் 2 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு மெத்தட் 2 இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் விஷுவல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம விஷுவல் பாக்ஸில் இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இதுமாதிரி எந்த ஆப்ஷனும் எனேபிள் பண்ண வேண்டியதில்லை. எந்த விதமான ஃபைல் மாடிஃபிகேஷனும் இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாகவே பார்த்தீங்கன்னா விஷுவல் பாக்ஸில் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு மெத்தட் 2 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் விஷுவல் பாக்ஸில் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெத்தட் 1 யூஸ் பண்ணி எப்படி அஃபிஷியல் மெத்தடில் இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன் எல்லாமே எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்ஷனையும் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாகவே பார்த்தோம். ஓகே கைஸ், அவள் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது இருக்கும், பாய்.